Welcome back to my channel. Now the banana cake. All are ready. Kinga, hope you all doing good. And ninge nammalo channel first time paakringa, marakam subscribe panikonga. And code irukra bell icon click panikonga. Appo da na pora videos vandu over time ungalku notifications kaatu illana kaatadhu. So vaanga video kulla polam. So, பொதுவா லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுக்காகவும் நம்மளோட ஸ்கின் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கு நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டார்க் ஆயிருச்சு ரொம்ப சன் டான் ஆயிருச்சு and வந்து நமக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு மெலஸ்மா இருக்கு சோ இந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்துனா லாக்டிக் ஆசிட் பீல்ஸ் வந்து எடுப்பாங்க சோ மோஸ்டா வந்து பெரிய பெரிய டெர்மட்டாலஜிஸ்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட் and பெரிய பெரிய பார்லர்ஸ்ல வந்து லாக்டிக் ஆசிட் பீல்ஸ் வந்து கொடுப்பாங்க நாம உங்களோட ஸ்கின் டைப் and ஸ்கின் கண்டிஷன் பொறுத்த மாதிரி சிட்டிங்ஸ் கொடுப்பாங்க சில பேருக்கு வந்து 6 சிட்டிங்ஸ் வரைக்கும் அந்த லாக்டிக் ஆசிட் பீல் எடுக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து ரெண்டே ரெண்டு சிட்டிங் போறோம் சில பேருக்கு ஒரே ஒரு சிட்டிங் போறோம் சோ அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கின் கண்டிஷன் அண்ட் டைப் வந்து வேரி ஆகும் சோ நமக்கு சொல்ல முடியாது இல்லீங்களா சோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு சிட்டிங்ஸ் கொடுப்பாங்க நம்ம வீட்லயே வந்து லாக்டிக் ஆசிட் க்ரீம் வந்து சூப்பரா பிரிப்பேர் பண்ணலாம் அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்கிற எல்லா விஷயமே வந்து ஈஸியா உங்களுக்கு அவேலபிளா கிடைக்கும் சோ அந்த லாக்டிக் ஆசிட் க்ரீம் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மெலஸ்மா சன் டான் ஒரு மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க ஈவன் உங்களோட டார்க் நெக்க்க்கு உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்க்கு உங்களோட எல்போஸ் நீஸ் அண்ட் வந்து டார்க் தைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து டார்க் தைஸ்க்கு வந்து ஹோம் ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லிருந்தீங்க இன்னைக்கு நம்ம பிரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த லாக்டிக் ஆசிட் க்ரீம் வந்து உங்களோட டார்க் தைஸ்க்கு கூட நீங்க அப்ளை பண்ணலாம் ஈவன் உங்களோட ஃபேஸ்க்கு கூட நீங்க அப்ளை பண்ணலாம் பட் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஆக்னி இருந்துச்சுனா இந்த க்ரீம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க மத்தபடி உங்களுக்கு டார்க் நெக் அண்டர் ஆர்ம்ஸ் அண்ட் வந்து டார்க் எல்போஸ் டார்க் நீஸ்க்கு அதுக்கு அப்புறம் டார்க் தைஸ்க்கு வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் ஓகே சோ அந்த க்ரீம் வந்து எப்படி ப்ரிபேர் பண்ணனும்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த லாக்டிக் ஆசிட் க்ரீம் வந்து ப்ரிபேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா கர்ட் சோ நாம வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து நான் கியூக்கம்பர் ஜெல் வந்து ஆட் பண்றேன் உங்ககிட்ட கியூக்கம்பர் ஜெல் இல்ல அப்படினா வந்து அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இந்த க்ரீமை வந்து நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ நம்மளோட லாக்டிக் ஆசிட் க்ரீம் வந்து ரெடி ஆயிருச்சு இத வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் சோ இந்த க்ரீமை வந்து ஃபிரிட்ஜ்ல ஒரு 5 டேஸ் வரைக்கும் வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் தென் அகைன் வந்து ஃப்ரெஷா மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க க்ரீம் வந்து ரெடி ஆயிருச்சு நீங்களே பாத்தீங்க எவ்வளவு ஈஸின்னு சொல்லிட்டு சோ இந்த க்ரீமை வந்து உங்களோட டார்க் நெக் எல்போஸ் நீஸ் அண்ட் டார்க் தைஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இப்போ ஜஸ்ட் வந்து இது எப்படி அப்ளை பண்ணனும்னு உங்களுக்கு காட்டுறேன் சோ இந்த க்ரீமோட கலர் வந்து yellow கலர்ல தான் இருக்கும் बिकॉज வந்து நம்ம டர்மரிக் ஆட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ கர்ட் வந்து ஸ்கின்ன வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்ன வந்து நல்லா நரிஷ் பண்ணும் ஸ்பாட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தா நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி மில்க்கும் தான் மில்க்ல வந்து உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் இருக்குறங்காட்டி அதுமே ஸ்கின்ன நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும் அண்ட் டர்மரிக்ல நிறைய வந்து ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குறங்காட்டி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ரிடூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த க்ரீமை வந்து எப்படி யூஸ் பண்ணனும் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ வந்து सपोज வந்து உங்களுக்கு எல்போக்கு யூஸ் பண்றீங்கனா அந்த இடத்தை நல்லா க்ளென்ஸ் பண்ணிக்கோங்க டார்க் நெக்க்கு யூஸ் பண்றீங்க அந்த இடத்தை க்ளென்ஸ் பண்ணிக்கோங்க எங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் அந்த இடத்தை க்ளென்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து சோ ஜஸ்ட் வந்து இந்த க்ரீம் எடுத்துட்டு இந்த எல்போல இப்ப அப்ளை பண்றீங்கன்னா நல்லா அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க சோ மசாஜ் பண்றப்போ அந்த க்ரீம் வந்து ஸ்கின் குள்ள நல்லா பெனிட்ரேட் ஆகணும் சோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க அந்த க்ரீம் வந்து ஸ்கின் குள்ள நல்லா பெனிட்ரேட் ஆயிருக்கணும் சோ அவ்வளவுதான் இத வந்து அப்படியே ஓவர் நைட் வந்து நீங்க விட்டுறலாம் அப்படி இல்லனா வந்து ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ இல்ல எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க உங்களோட ஸ்கின்ல அப்படியே விட்டுட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட டைம் அண்ட் கன்வீனியன்ட் பொறுத்து தான் सपोज நெக்க்க்கு யூஸ் பண்றீங்கன்னா இதே மாதிரி தான் எடுத்துட்டு அந்த க்ரீம் எடுத்து நல்லா நெக்ல மசாஜ் பண்ணிக்கோங்க அப்படியே விட்டுறலாம் அண்ட் டார்க் டைஸ்ல யூஸ் பண்றீங்கனாலும் இதே ப்ரோசிஜர் தான் ஓகேங்களா சோ இந்த க்ரீமை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண பண்ண கண்டிப்பா உங்களோட ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் பாப்பீங்க சோ गाइस அவ்வளவுதான் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது அண்ட் நீங்க எல்லாரும் இந்த க்ரீமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க சோ थैंक यू so much இவ்வளவு தூரம் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் டேக் கேர் அண்ட் பை